நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவள், குழந்தைகள் மருத்துவராக பணியாற்றியவள். பெண்கள் நல மருத்துவம் நான் படித்திருந்தா கூட நான் வெளிநாட்டில் போய் படித்துட்டு வந்தது குழந்தைகளுக்கு செய்கின்ற ஸ்கேனில் தான். இந்த குழந்தைகளை கையாள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை, அதற்கு மிக பொறுமை வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தயவு செய்து குழந்தைகளின் மனநிலையை புரிந்து நாம் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப பாடம் சொல்லி கொடுக்கிறோமா இல்லையான்றது ரெண்டாவது, அவர்களை மனதை மகிழ்ச்சியாக வைப்பது உங்களது முதல் கடமை என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கு வர வேண்டும், பட்டாம்பூச்சிகளாக வர வேண்டும். பள்ளிக்கு வரும் பொழுது அதுக்காக நான் ஹோம்ஒர்க்கை கேட்க கூடாதா, ஹோம்ஒர்க் கேட்கலனாலும் பரவாயில்லையான்னு என்பது இல்லை. அவர்களை மனநிலையை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகள் எனக்கு எல்லாவற்றிலும் ஒன்றை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒன்று, பள்ளி குழந்தைகள் தற்கொலை செய்வதை என்னால் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினால் யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆக இன்று நம்மை நாமே தட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஏன் இது நடக்கிறது? இந்த குழந்தை படிக்க முடியாமல் கடைசி முடிவை ஏன் எடுக்கின்ற அளவிற்கு சூழ்நிலை பள்ளியில் உருவாகிறது? யார் மேலேயும் தப்பு இல்லை, ஆனா ஒரு குழந்தை உயிர் விடுவது தப்பு. ஆக அந்த சூழ்நிலை வராமல் பாதுகாக்க வேண்டியது ஆசிரிய பெருமக்கள் மட்டுமல்ல அனைவரின் கடமை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஆண் குழந்தை ஆண் பெண் பேதம் இல்லை, ஆனா பெண் குழந்தைகளை பார்க்கும் பொழுது அந்த அடலசன் ஏஜ்ல இன்னும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதாவது குழந்தைகளை ஹேண்டில் பண்றது ஒரு கண்ணாடி டம்ளரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோமோ அப்படி பண்ணணும். ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் உடஞ்சிரும், லூசா விட்டாலும் கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை இன்று இன்னொன்று ஆசிரியர்களை குத்திட்டு ஓடிடுறாங்க, வெளிநாட்டுல ஆசிரியரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றோம்? உண்மையிலேயே இங்கே முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல அரசாங்க பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து பாரதி சொல்வாரே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அரிதா இனிதாவது என்றும் காணும் என்று. எல்லா மொழிகளையும் தெரிந்து விட்டு சொன்னார் பாரதி, தமிழ் மொழிதான் பெரிது என்று. அதே போலத்தான் நான் 75 பள்ளிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று ஏறக்குறைய 30 பள்ளிகளை சென்று பார்த்தபோது உண்மையிலேயே ஆசிரிய பெருமக்கள் வணக்கத்திற்குரியவர்கள் புதுமையில் என்பதை நான் கண்டுபிடித்தேன். மிகச்சிறப்பாக ஒன்று இங்கே பார்க்கும்போது சிலம்பம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனா பொம்மலாட்டம், யோகா, பேப்பர் கிருஷ்ணன் போன்ற வேஸ்ட் வெல்த் போன்றவர்கள் இங்கே விருது வாங்கியவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு விதத்தில் மாணவர்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஆசிரிய பெருமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை விட பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும், அந்த நிலையில் அவர்கள் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். நான் மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது ஏதாவது பிரசன்ட் பண்ணனா முதல் பெஞ்ச் மாணவன் கூப்பிட மாட்டேன், கடைசி பெஞ்சில் உள்ளவங்களை தான் கூப்பிடுவேன். எனக்கு எதுவும் தெரியாது, என்னால எதுவும் முடியாது என்று கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்றதை நீங்க பாராட்டுனா தானாகவே அந்த மாணவர் முதல் பெஞ்சுக்கு தன்னை மாற்றிக்கொள்வார். நாம என்ன செய்யறோம், கடைசி பெஞ்சுனா கடைசி பெஞ்ச் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு விட்டக்கூடாது என்பது எனது கோரிக்கை. அதனால இன்று படிப்பு சொல்லிக் கொடுப்பதை விட அவர்கள் மனநலத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இன்று அவர்களுக்கு நம்மளை மாதிரி நம்ம ஜெனரேஷன்ல இருந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இல்ல. ஒரு மாணவர் நான் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கேட்டேன், நீ கோல்டு மெடல் வாங்கியிருக்கியே உனக்கு யாரை பாராட்ட வேண்டும், நீ கோல்டு மெடல் வாங்கினதுக்கு யார் காரணம், அம்மா காரணமா, அப்பா காரணமா, ஆசிரியர் காரணமா? இல்ல, கோல்டு மெடல் வாங்கினதுக்கு கூகுள் தான் மேடம் காரணம். அந்த அளவிற்கு அவர்களுக்கு இணையதளங்கள் இப்ப புதிய யுக்திகள் அவர்களை ஈர்க்கிறது. ஆக அவங்க அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியே வரணும். எல்லாம் தெரிகிறது, முதல்ல மாதிரி எதுவும் தெரியாது இல்லை, எல்லாம் தெரிகிறது. இதே போல பெண் குழந்தைகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள். ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு
அவர்களை பாதுகாப்பது நமது கடமை என்பதையும், பள்ளி குழந்தை பள்ளி பருவம் என்பது பட்டாம்பூச்சிகள் போல பறக்கக்கூடிய பருவம் என்பதும், அவர்கள் ஏதோ முடங்கி போக வேண்டியவர்களும் கட்டாயப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்ப்போம், கண்டிப்பதை விட கண்காணிப்பதான் முக்கியம். ஆக அந்த அளவிற்கு குழந்தைகளை பாதுகாப்பு எல்லாவற்றிற்கும் வேதனை. போட்டி நிறைந்த உலகத்தில் இன்னொரு குழந்தைக்கு விஷம் கொடுக்கும் அளவிற்கு இந்த போட்டி வந்திருக்கிறது என்றால், இதைவிட வேதனையான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அதனால் படிப்பு மட்டும்தான், படிப்புல மேல வந்தா மட்டும்தான் நாம சிந்திக்க முடியும் என்பதையெல்லாம் தாண்டி, ஒரு இலகுவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு குழந்தைகளுக்கு ஆசையாக அவர்கள் பள்ளிக்கு போட்டியாக எடுத்துக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு சூழலை பள்ளிகள் உருவாக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் அவர்கள் முன்னால் வர வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தாழ்மையான கருத்து.